சிம்பிளா ட்ரெஸ் பண்றதை விட ரொம்பவே கிராண்டாவும் ஸ்பெஷலா ட்ரெஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதுலயும் புடவைன்னு எடுத்துட்டீங்கன்னா சிம்பிளா புடவை கட்டுறதை விட அதுல இந்த மாதிரி ஜரி ஒர்க் அப்புறம் சமிக்கி ஒர்க்ஸ் எல்லாம் வச்சு கட்டும் போது இன்னும் ரொம்பவே கிராண்டான ஒரு லுக் கொடுக்கும். சோ வீட்டுல இருந்தபடியே புடவையில எப்படி ஜரி ஒர்க் பண்றதுன்னா நமக்கு சொல்லி தர வராங்க மிஸ்ஸஸ் ரோசி. வாங்க பார்த்து கத்துக்கலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஜரி ஒர்க். ஜரி வந்து நம்ம வந்து ஆரி நெட்ல பார்த்தோம். இப்போ நார்மல் நெட்ல வந்து நம்ம வந்து ஜரி வந்து எப்படி போடலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி மெட்டல் என்னென்ன மெட்டல் தேவைன்றதை நான் காமிக்கிறேன். ஜர்தோசி, ஜரி த்ரெட், நீடில், ட்ரேசிங் கார்பன் ஷீட், ட்ரேசிங் பேப்பர் அண்ட் கிளாத் அண்ட் ரிங். ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம வந்து கிளாத் மேலே வந்து ட்ரேஸ் பேப்பர் வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்டர்னை வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கிறோம். நம்மளுக்கு என்ன பேட்டர்ன் தேவையோ அந்த பேட்டர்னை வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கிட்டு ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்காக இருந்தால் நம்ம ஃப்ரீ ஹேண்டாக போடலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கணுன்றக்காக ஒரு பேட்டர்ன் வந்து வரைஞ்சி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீடல் வந்து கீழேருந்து பிளேஸ் பண்ணி ஜர்தோசி பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இருக்கும், இந்த லாங்காக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கால் இன்ச் கால் இன்ச்சுக்கு வந்து சிசரை வச்சு கட் பண்ணோம். கால் இன்ச் அளவுக்கு வந்து இதை வந்து கட் பண்ணோம். கட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜர்தோசி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி வரும். இந்த ஜர்தோசி வச்சு தான் வந்து நம்ம வந்து இது இந்த டிசைன் வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ண போகிறோன்றதை நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆக்சுவலி இது ஆரி நீடில் போடுவாங்க. நான் வந்து உங்களுக்கு சிம்பிள் வேயில் இருக்கணும் அப்படின்றக்காக நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த நீடில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி எப்படி பண்ணலான்றதை நான் காமிக்கிறேன். க்ராஸ் வேஸில் நீடில் குத்தி அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். மீடியமாக இந்த ஜர்தோசியை கட் பண்ணிவிட்டு கீழேருந்து மேலே கீழேருந்து மேலே குத்தினாலே உங்களுக்கு வந்து நம்ம என்ன பேட்டர்ன் வரைஞ்சிருக்கோமோ அந்த பேட்டர்னுக்கு வந்து ஏற்ற மாதிரி இந்த ஜர்தோசியை வந்து கொண்டுட்டு போகணும். கால் இன்ச் எடுக்கலாம் இல்லை முக்கால் இன்ச் எடுக்கலாம். நம்ம பேட்டர்ன் வந்து எந்த தூரத்துக்கு வந்து லென்த்தாக போதோ அந்த அளவுக்கு லென்த் வச்சு பேட்டர்னை பேஸ் பண்ணி இந்த ஜரி எடுத்தோம் அப்படின்னா வேஸ்ட் ஆகாது. ஏன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஓவர் வந்து இது இதோட காஸ்ட்டே வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஜரியோட காஸ்ட் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக எடுத்தோம் அப்படின்னா வேஸ்ட் ஆகாமல் இது வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். வேஸ்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ் இல்லை உங்களுக்கு வந்து. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரிங் வந்து நம்ம இழுக்கும் போதும் எடுக்கும் போதும் கரெக்டாக எடுக்கணும். இப்படி இழுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் வந்து அப்படியே வந்து வந்துடும். அப்புறமா நம்ம இதை யூஸ் பண்ணவும் முடியாது. கீழே தான் தூக்கி போடணும். இது இப்படி தான் இதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாங்காவில் போடுற அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கும் பாருங்கள், மாங்காய் யூஸ் பண்ணும்போது அதுக்கு யூஸ் பண்ணலாம். பீகாக் நிறையா வந்து இந்த ஜரி பார்த்தீங்க அப்படின்னா பீகாக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஜர்தோசி வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு குட்டி ஜர்தோசி வந்து அதில் வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு நாட் போட வேண்டியதான். நாட் வந்து இது வந்து நம்ம வந்து நார்மல் ஆரி நாட் மாதிரி போட முடியாது, கீழே வச்சு தான் நான் வந்து நாட் போட முடியும். இதில் வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கீழே ப்ளேஸ் பண்ணி தான் வந்து இந்த நாட் வந்து ஃபைனல் நாட் வந்து போட முடியும். நம்ம போட்ட பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஜரி பேட்டர்ன். அதை நான் எப்படி கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன்றது உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கு தெரியும். இந்த பேட்டர்னை வந்து இதை ஜரியை வச்சு நான் வந்து வேறு ஒரு ப்ளவுஸில் வந்து க்ரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இதில் வந்து ஜரி ப்ளஸ் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஜரி எங்கெங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நெக் பேட்டர்ல வந்திருக்கோம். அதோட டிசைன் இங்கே கீழே வந்து ஜரி வந்திருக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இதே வேலை தான் நம்ம என்ன வேலை வந்து நம்ம டிசைன் எடுக்கிறோமோ அந்த வேலை வந்து அந்த ஜரியை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரிச் லுக் கொடுக்கும். ஜரி வந்து எப்பவுமே வந்து ரிச் லுக் கொடுக்கும். ஜரியும் ஸ்டோன்ஸும் ரிச் லுக் வந்து ரொம்ப நல்லாவே கொடுக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி போயிருக்குது அப்படின்ட்டு. ஒரு மாதிரி கிராஸ் வேல போயிருக்குது. இது வந்து எடுத்துருக்கு வந்து பெட்டல் லீஃப் பெட்டல் மாதிரி எடுத்துருக்குறோம், ஒரு மாதிரி ஹாஃப் பெட்டலில் எடுத்துருக்குறோம். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த வே வந்து இந்த மாதிரி போயிருக்குது. கிராஸ் வேல வந்து இது வந்து போயிருக்குது. நான் போட்டது வந்து ஒரு நெக் பேட்டர்ன்ல ஒரு சும்மா ஒரு தாஜ்மஹால் டிசைன்ல சும்மா நான் கிரியேட் பண்ணி காமிச்சேன். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் பேட்டர்ன்ல வந்து இந்த ஜரி வந்து போயிருக்குது. ஜரி பேட்டர்ன் வந்து நம்ம எப்படி ப்ளவுஸ்ல வந்து கன்வெர்ட் பண்ணலாம்னு பார்த்தோம். உமா டாபிக்கோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மிஸ்ஸஸ் ரோசி வீட்டில் இருந்தபடியே ஜரி ஒர்க் எப்படி பண்ணலாம்னு நம்ம எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்தாங்க. கண்டிப்பா நம்மளோட சாரீஸ்க்கு நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம், இல்லைனா சாரீஸ்க்கு டிசைன் பண்ணி நம்ம சேல் பண்ணவும் செய்யலாம். இப்போ நம்ம ஷோல அடுத்த செக்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.